ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, யூனிட் 9 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 3 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கவர் ஆகும், ப்ளஸ்ஸு சமூக நீதினு ஒரு டாபிக் கவர் ஆகும், இன்னொன்று வந்து அரசியல் சார்பாக வந்து கமிஷன்ஸ் என்னென்ன கமிஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இடஒதுக்கீடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான டாபிக் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு 3 டாபிக் வந்து இந்த ஒரே யூனிட்டில் கவர் ஆகும். ஆனால் இது எங்கே இருக்குது, இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், அப்புறம் வந்து இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களும் பொறுப்பு வளங்களை பெறும் வாய்ப்புகளும் அப்படின்ற இந்த டாபிக் தான் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, தமிழகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். ஸோ இந்த 3 டாபிக்குமே கவர் ஆகிற மாதிரி ஒரு யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த யூனிட்டாக கவர் ஆகிருக்கு அப்படின்னா, 30 மார்க் கேட்கக்கூடிய யூனிட் 9, அதாவது தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற யூனிட்டில் தான் வந்து இந்த 3 டாபிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு இதுவாக வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது தாங்க, அதாவது +1 புக்கில் வந்து Volume 2 வந்து இந்த யூனிட் கவர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டை கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபுல் யூனிட்டுமே நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே மேலே இருக்க இந்த மொத்த டாபிக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா சமூக நீதி என்றால் என்ன, அப்புறம் வந்து சமத்துவம், அப்புறம் வந்து சமூக நீதி அவசியம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகாது. அதாவது வேர்ல்டு லெவலில் சமூக நீதினா என்ன அப்படின்ற டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து லாஸ்ட்டில் 13.9 யூனிட்டில் வந்து சென்னை மாகாணத்தில் சமூக நீதினு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஏன் அப்படி இதை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டை சார்ந்த தகவலும் ப்ளஸ்ஸு நம்ம வந்து இந்தியா லெவலில் வந்து சமூக நீதி என்னவாக இருக்குன்றத, இதை இந்த டாபிக் தான் இந்தியா லெவலில் என்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த டாபிக் மட்டும் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சின்ற வீடியோவும் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் இந்த 2 யூனிட்டும் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் பார்க்கலாம், என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமூக நீதியில் சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாபிக்குள்ளே வந்தாச்சு, சென்னை மாகாணத்தில் சமூக நீதி. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே காலகட்டத்தில் அன்றைய சென்னை மாகாணத்தில் வந்து இங்கிலாந்தோடைய அரசு வந்து நேரடி நிர்வாகம் வந்து விரிவடைந்தது. ஓகேவா, ரயத்து வாரி போன்ற சட்டங்களும் வந்து இந்த இங்கிலாந்து அரசுடைய நேரடி நிர்வாகத்தை அப்போதான் இந்த ரயத்து வரி சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. வரி வசூல், அதாவது என்ன இந்த ரயத்து வரி அப்படின்னாக்கா, ரயத்து வரின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசதி படைத்தவங்கக்கிட்ட இருந்து வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து பகிர்ந்தளிக்கிறது தான் வந்து ரயத்து வரி சட்டம். ஓகேவா, அதுதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதை பின்னாடி பார்க்கலாம். ரயத்து வரி போன்ற சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டது. வரி வசூல் செய்யக்கூடிய நிர்வாக அமைப்புகளும் வந்து இந்த இங்கிலாந்து அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உருவாச்சு. ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இராணுவ அமைப்புகள் வந்து உருவாச்சு. எப்போது, அதுவும் வந்து இங்கிலாந்து அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1835. ஓகேவா, சென்னை மாகாணத்தில் சமூக நீதின்ற டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னாவே 1835 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா, ஸோ 1835 வந்து இந்தியா முழுவதுமே வந்து அரசு வந்து நிர்வாக மொழியாக வந்து ஆங்கிலம் மட்டும்தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தது. எந்த ஆண்டு? 1835. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய மாகாணம், அதாவது இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா
ஓவராலாக வந்து தமிழ்நாடை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மாகாணம் சென்னை மாகாணம் எந்த அளவுக்கு விரிஞ்சிருந்ததுன்றதை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலேயர்களால் வந்து ஏற்படுத்தப்பட்ட இந்திய இராணுவத்தில் வந்து இந்தியர்கள் சேர்க்கப்பட்டாங்க. ஓகேவா? இருந்தாலும் வந்து பெரும்பாலுமே வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த இராணுவத்தில் இருந்தாங்க அப்படின்னாக்கா பிராமணர் அல்லாதவர்கள் அப்புறம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்கள் தான் வந்து இராணுவத்திலே வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ அவங்கள அதனால் வந்து இராணுவத்தில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்ட காலனி அரசு வந்து பள்ளிகளில் வந்து இந்திய மொழிகள் எதுவுமே வந்து சேர்க்கப்பட மாட்டாது, ஃபுல்லாகவே ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? யாருனா ஆங்கில அரசு. ஸோ பத்தொம்பதாம் நூற்றாண்டின் கடைசி வரைக்கும் இதே நிலைமை தான். ஓகேவா? 1835 1900 வரைக்குமே வந்து இதே நிலைமை தான் நீடிச்சிருக்கு. இப்போ வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா நவீன கல்வி முறையின் கீழ், அதாவது அந்த டைமில் வந்து இங்கிலீஷ் ஃபுல்லாக தான் வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்களா, அப்படி படிக்காதவங்களுக்கு வேலை கிடையாது, அப்படி ஆங்கிலம் படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து வேலையிலேயே அமர்த்தப்படுவாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஓகேவா? ஸோ ஐரோப்பியர்களை தவிர இந்திய ஆங்கிலேயர்கள் பிராமணர்கள் இவங்க தான் வந்து அரசு பணிகள்லேயே வந்து நிறைஞ்சு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதிகமாக வந்து நிறைஞ்சிருந்தாங்க. இதே மாதிரி 19வது நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வந்து ஜமீன்தாரி ரயத்துவாரி முறைகள் வந்து அமலாக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜமீன்தார்கள் மிராசுதாரர்கள் நிலாச்சுவாந்தார்கள் இவங்கெல்லாம் உருவாகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து உயர் ஜாதியினர். ஓகேவா? ஹை கிளாஸு. ஸோ இவங்க இது வந்து கிராம நில உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தது. ஸோ குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நிலத்தின் மீது எந்த உரிமையுமே ஆகலை. ஓகேவா? எந்த உரிமையுமே கிடையாது அதில் வேலை செஞ்சவங்களுக்கு. அதை வச்சுன்னு இருந்த ஹை கிளாஸுக்கு மட்டும்தான் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டே இருந்தது. இதை தொடர்ந்து ரயத்துவரி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துன்னு வராங்க. அவங்க ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னாக்கா ரெண்டு பேர் எடுத்துன்னு வராங்க. யார் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கவர் வந்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸு, ரெண்டாவது இருக்கவர் தாமஸ் மன்றோ. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து ரயத்துவரி முறை மீது ஆய்வு செய்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலங்காலமாக வந்து நிலத்தோட தொடர்பு கொண்டு இருந்த மக்களிடமிருந்து நிலம் வந்து பிரித்து மேல்தட்டு வகுப்பு சார்ந்த ஜமீன்தார்களுக்கும் மிராசுதாரர்களுக்கும் வந்து நிலம் கொடுத்ததுனால வேளாண்மையோடைய தரம் கம்மியாயிருச்சு, அப்புறம் வந்து விளைச்சலும் கம்மியாயிருச்சு நிறைய. அதை இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா நில வருவாய் தான் கவர்மெண்ட்டுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. இதில் இந்த ரயத்துவாரி முறை மீது ஆய்வு செய்கிறாங்க இல்லையா, அந்த அறிக்கையில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிலங்கள் வந்து விளைச்சலே இல்லாமல் வெறும் சும்மாவே தரிசாகவே போட்டிருக்கிறாங்களாம். ஓகேவா? அது அந்த அறிக்கையும் வந்து இதை சொல்லுது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து காலனி ஆட்சியில் வந்து நிலங்களிலிருந்து விரட்டப்பட்டு கல்வியும் மறுக்கப்பட்ட நிலையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பாருடைய குழந்தைகள் வந்து ஸ்கூலில் சேர்றது வந்து உயர் வகுப்பார் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பள்ளிகளில் வந்து தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் வந்து அனுமதிக்கப்படுவதை தடை செய்யக்கூடாது. ஓகேவா? அவங்களும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றம் சொல்லுது. 1854 வந்து நீதிமன்றம் உத்தரவு போடுது. ஓகேவா? ஸோ வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து உரிமை வழங்கணும் அப்படின்ற ஒரு ஆணையை வந்து பிறப்பிக்குது. நீதிமன்ற ஆணைகளுக்கும் இந்த நீதிமன்றம் உத்தரவு போட்டாக்கா நாங்கள் வந்து மதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஜனங்க வந்து ஹை கிளாஸ் வந்து அப்போவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோ கிளாஸ் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் வந்து கொடுக்கவே மாட்டுறாங்க. ஓகேவா? 1865 வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கான அமைச்சர்னு ஒருத்தருக்காரு இங்கிலாந்தில். 1865 அவரும் சொல்லி பார்க்குறாரு. ஓகேவா? அது அவர் சொல்லி பார்த்தும் வந்து எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படலை. அப்புறம் வந்து எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படலை. இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 19வது நூற்றாண்டோடைய பிற்பகுதியில் காலனி ஆட்சியத்தின் கீழ் வந்து சமூகம் வந்து பொருளாதாரம் அதிகாரம் வேலைவாய்ப்பு இது எல்லா துறையும் வந்து பிராமணர்கள் தான் அதிகம் செலுத்தின அதிகமாக பெரும்பான்மையாக இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? பிராமணர் அல்லாதவர்கள் அப்புறம் வந்து சிறுபான்மை மதத்தினர் வந்து ரொம்ப புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேவா? இதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து தொடங்கப்பட்ட பள்ளிகள் மூலம் வந்து நவீன கல்வி கற்ற பிராமணர் அல்லாத வகுப்பினை வந்து சிறுபான்மை மத்தியினர் அதாவது பிராமணர் அல்லாத இருப்பாங்க இல்லையா பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் சிறுபான்மையினர் இவங்க மூணு பேர் தான் வந்து அந்த பீரியடில் வந்து இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து
பிராமணர் அல்லாத வகுப்பினம் அப்புறம் சிறுபான்மை மதத்தினர். ஸோ இந்த இதில் வந்து பிராமணர் அல்லாத வகுப்பினம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதில் வந்து தங்களுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வற்புறுத்துகிறாங்க. அப்போது வந்து சிறுபான்மையின் மதத்தினர் வந்து ரொம்ப அவங்க மேலே வந்து ஒரு அதிருப்தி வந்துடுது அவங்க மேலே பிராமணர் அல்லாத வகுப்பினர் கட்டியே. ஓகேவா, தங்களுக்குன்னு வந்து அரசு பணிகளில் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பிராமணர் அல்லாத வகுப்பினம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்போ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர், அப்புறம் வந்து சிங்காரவேலர், அப்புறம் வந்து இரட்டை மலை சீனிவாசன், பேட்டி தியாகராயர், அப்புறம் பனகல் அரசர் இவங்கெல்லாம் வந்து முன்னிலையில் நிற்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி எழுந்த கோரிக்கையை தொடர்ந்து 1892 வந்து சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணையை வெளியிட்டது. ஓகேவா, சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இந்த மாதிரி வந்து பிராமணர் அல்லாத வகுப்பினம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதில் சொன்ன அந்த 4-5 பேரும் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்றதுனால 1892 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் வந்து கேஸ்ட் பிரகாரம் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து 128 சப்கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லி இதை இந்த பிரிவு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இந்த இதுக்கு வந்து உரிமை அளித்த ஒரு இது எது அப்படின்னாக்கா பிரிவு எது அப்படின்னாக்கா சட்ட பிரிவு எதுனாக்கா 122 சப்கிளாஸ் 2. ஓகேவா, இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு இது இன்ஃபர்மேஷன் விட்டுருப்போம், இதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு வந்து ஒரு முன்னுரிமை வந்து தரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா சென்னை மாகாண அரசு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை வந்து 1885 வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, எஸ்சி எஸ்டி ரெண்டு பேருக்குமே சேர்த்து. ஓகேவா, ஒரு சில இடங்களில் வந்து தாழ்த்தப்பட்டோருக்கான பள்ளிகளை வந்து கவர்மெண்ட்டே திறக்குது. ஓகேவா, ஸோ ஒரு சில இடங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கான பள்ளிகளை வந்து கவர்மெண்ட்டே திறந்தது. ஓகேவா, ஸோ இதுக்கு நடுவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து 3 மென்க்ரே அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை வந்து ஒன்று தாக்கல் செய்கிறாரு. ஸோ அதனோட சிம்பிளாக என்ன சொல்லலாம், அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற சிம்பிளாக என்ன இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து சமூக பொருளாதார கல்வி ரீதியாக ரொம்ப மோசமாக வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிலம் மறுக்கப்பட்டிருக்குது, அப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு அனுமதியே கிடையாது, அப்புறம் வந்து கல்வி கிடையாது அவங்களுக்கு, அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒரு அடிமையாகவே விற்கப்படுறாங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நிலம் வேணும்னே வந்து தரிசா போடப்பட்டிருக்குது. ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கும் வரி குறையுது, வருவாய் குறையுது. இந்த நிலங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கலாம். ஸோ மேல்தட்டு மக்களே அனுபவிச்சுட்டு வந்த சுகத்தை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து நிலத்தை பிரித்து கொடுத்தாக்கா கவர்மெண்ட்டோட வருவாயும் அதிகமாகும், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கையில் யார் சொல்லியிருக்கிறது, இந்த 3 மென்க்ரே அப்படின்றவர் வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர். ஓகேவா, எப்போது இந்த தாழ்த்தப்பட்ட முன்னுரிமைகள் உண்டான அறிக்கையை வந்து முன்னெடுத்து வைக்கும்போது இவர் தான் வந்து அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியராக கலெக்டராக இருக்கார். ஓகேவா, இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அவர் அறிக்கையில் வந்து ஒரு சில பரிந்துரைகள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பார். என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா 1892 வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து 12 லட்சம் ஏக்கர் வந்து நிலத்தை பிரித்து வழங்குது. ஓகேவா, ஸோ 12 லட்சம் ஏக்கர் வந்து நிலத்தை பிரித்து வழங்கியது. இவரோட அறிக்கையின் பிரகாரம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு வந்து 12 லட்சம் ஏக்கர் ஓகேவா அதை வந்து நிலத்தை ஒரு மக்களுக்கு இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பஞ்சமி நிலம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த பஞ்சமி நிலம் வந்து 12 லட்சம் ஏக்கர் ஓகேவா, இந்த 12 லட்சம் ஏக்கர் பிரித்து கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் வந்து பஞ்சமி நிலம். ஸோ இதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா தாழ்த்தப்பட்டோருடைய குழந்தைகளுக்கான பஞ்சமர் பள்ளிகளும் வந்து நிறுவுகிறாங்க.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா வைதீக மதத்தின் பிரகாரம் நான்கு வர்ணங்களுக்கும் வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை குறிக்கும் பெயர் தான் இந்த பஞ்சமர். ஓகேவா? ஸோ இதனால் வந்து பஞ்சமர் பள்ளிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஆதி திராவிட பஞ்சமர் பள்ளிகள்ன்றது வந்து நான்கு, அதாவது நான்கு வர்ணங்களுக்கும் வெளியே இருக்கிறதுனால அவங்கள பஞ்சமர், பஞ்சம்னா ஐந்து. ஓகேவா? ஸோ அந்த ஐந்து ஐந்தாவது ஜாதிய பிரிவினை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்கள வந்து ஆதி திராவிடர் பள்ளிகள், அவங்களோட பள்ளியை வந்து ஆதி திராவிடர் பள்ளிகள்னு சொல்லிட்டு அழைக்கலாம்னு சொல்லிட்டு யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதரும் மா சிங்காரவேலரும் ரெண்டு பேர் மட்டும்தான். ஓகேவா? இவர் வந்து ஆதி திராவிடர்னு சொன்னவர் அதாவது அயோத்திதாச பண்டிதர் மா சிங்காரவேலர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆதி திராவிடர் அயோத்தி. ஓகேவா? ஆதி திராவிடர் அயோத்தி. ஓகேவா? அவர் வந்து சிங்கம், சிங்கம் சிங்கம் போல இருப்பார், அவரோட ஃபேஸ் கட் வந்து சிங்கம் போல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அயோத்திதாச பண்டிதர் சிங்காரவேலர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆதி திராவிடர் பள்ளிகளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 128 சப் கிளாஸ் 2 என்று அழைக்கப்படுகிறது. எது? இந்த சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம். யார் யார்? இந்த தியாகராயர் இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு உரிமை வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்தது வந்து இந்த 128 சப் கிளாஸ் 2 வந்து இதை வந்து சேர்த்துருக்குறாங்கன்றத இதில் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து சென்னை, இது வந்து சென்னை மாகாணம் முழுவதும் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்டது. ஓகேவா? தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்டோர், அதாவது தமிழகத்தில் வந்து ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னெடுத்த கல்வி முயற்சிகளை போலவே வந்து மகாராஷ்டிராலையும் வந்து தமிழகத்தில் வந்து ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து இந்த இயக்கம் ஆரம்பித்தது. எந்த இயக்கம்? இந்த சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வந்து இந்த இது வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவம் ஒரு சில இயக்கங்கள்னால இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வந்து ஆணை வெளியிட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒன்று நடந்திருக்கும். யார் யார் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தமிழ்லேயே வந்து நம்ம படிச்சிருப்போம், மகாத்மா ஜோதிராவ் பூலே, அப்புறம் வந்து அன்னை சாவித்ரி பூபலே, சாவித்ரி பாய் பூலே. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மகாராஷ்டிராவில் கல்வி, அதாவது பெண்களுக்கான கல்லூரியை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? பெண்களுக்கான பள்ளிகளை வந்து இவங்க திறந்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம தமிழில் இவங்களை பற்றி வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோவோட இந்த பாடத்தோடைய பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதனோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.